இல்லை ரமேஷ் நீ எப்போவுமே கேபிடேரியாவில் உட்காந்து காப்பி குடிச்சிட்டு அந்த பிள்ளைகள் கூட கடலை போட்டே கிடக்கன்னு நினைத்தேன். ஆனால் பரவாயில்லடே, நீ அடித்த கோடுக்கு டெஸ்டிங் டீமில் ஒரு பக்கு கூட போடல உள்ள இருக்க. கோடை டிப்ளை பண்ணால் பக்கு போட்டுருவாங்க, நான் கோடை டிப்ளை பண்ணவே இல்லை என்னச்சி. இல்லை யாமில் எப்படி பண்ணுத, முதல்ல நீ அடித்த கூட அந்த பிள்ளை ரங்கநாயகிட்ட ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிட்டு டிப்ளை பண்ண சொல்லுதாங்க. இது ஆ அந்த அக்கா ரிவ்யூ பண்ணிட்டு சூப்பர்னா அப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்ன ரிவ்யூ பண்ணிட்டாலா, சூப்பர்னு சொல்லிட்டாளா, செக் இன் பண்ணிட்டியா? சரி இல்லை, நான் ஒரு வாட்டி உன் கூட பார்த்துருந்தேன். இல்லை என்னல இது கிளாஸ் ரமேஷ் 143 போட்டு வச்சிருக்க, பிரைவேட் ஸ்ட்ரிங் தேன்மொழி தேவைன்னு அந்த இன்டர்ன் பிள்ளை பேர் போட்டு. ஆமா அந்த பிள்ளை எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு பிரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன் நினச்சி. அந்த ஸ்ட்ரிங் கூடயே கன்கட் ஆகுது, இன்னொரு ஸ்ட்ரிங்க்கு ரமேஷ்னு என் பேர் வச்சிருக்கேன் பாருங்க. வேரியபிள்னா அதுக்கு அர்த்தத்தோட சின்ன எழுத்துல ஆரம்பிச்சு அண்டர் ஸ்கோர்லாம் போட்டு கன்வென்ஷனோட பண்ணி. அப்போ நான் வேணா தேன்மொழி அண்டர் ஸ்கோர் தேவி ரம் அண்டர் ஸ்கோர் ஏசு அந்தமே மாத்திடுவானுச்சி. இல்லடே வேண்டாம். அண்ணா வழக்கமாக கோடு ரிவ்யூவில் நீ இந்த கோடை இப்படி அடிக்காத அப்படி அடிக்காதன்னு கமெண்ட் கொடுப்பானுவோ, நான் உனக்கு கொடுக்க கமெண்ட் என்ன தெரியுமா, கையெடுத்து கும்பிடுதான், இனிமேல் வாழ்க்கையில் கோடே அடிக்காத. உனக்கு நான் எங்கள் டாச்சு இருந்து பார்த்து ஏதாட்டும் இந்த எக்ஸல் பவர் பாயிண்ட்டில் மொக்க வேலையாக தரேன் பார்த்துட்டு என்னடே. சரி ஆ சரி தேங்க்ஸ் அண்ணச்சி. ஆனால் இவனை கூட மன்னிச்சு விட்டுலாம்டே, ஆனால் இந்த கோடை ரிவ்யூ பண்ணி சூப்பர் அப்படின்னு கமெண்ட் கொடுத்தாவதான் எங்கள் டீமோட கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் நினைக்கல. பொறுப்பு போய் கணக்கா தினந்தோறும் வெறும் கனவா.